ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வட்டம் திருமுண்டீச்சரம் எனும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவலோகநாதர் திருக்கோவில். கோவிலின் மூலவர் சிவலோகநாதர் முண்டீச்சுரர் முடிசூவரர் என்று அழைக்கப்படுகிறார். தாயார் சவுந்தரநாயகி கானார்குழலி செல்வாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். கோவிலின் தல விருட்சம் வன்னிமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் முண்டக தீர்த்தம். கோவிலின் புராண பெயர் முண்டீச்சரம் திருக்கண்டீச்சரம். இங்குள்ள விநாயகர் வரசித்தி விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார். கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் நுழைவு வாசலில் விநாயகரும் முருகனும் இடமாறி உள்ளனர். முருகனின் இடது கை நவரச முத்திரையுடன் உள்ளது. கோவிலின் அமைப்பு சோமாஸ்கந்தர் அமைப்பில் உள்ளது. சிவன் சன்னதிக்கும் அம்மன் சன்னதிக்கும் நடுவில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது. பிரகாரத்தில் விநாயகர் முருகன் நடராஜர் தட்சிணாமூர்த்தி நவகிரகம் ஐயனார் துர்கை சன்னதிகள் உள்ளன. வீரபாண்டியன் என்ற மன்னனுக்காக சிவன் திருநீற்றுப்பை பொக்கலம் அளித்துள்ளார். இதனால் சிவனுக்கு பொக்கலம் கொடுத்த நாயனார் என்ற பெயரும் ஆற்றில் கரையில் கோயில் இருப்பதால் ஆற்றுத்தளி மகாதேவர் என்ற பெயரும் உண்டு. இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். பிரம்மா இந்திரன் வழிபாடு செய்த தலம். தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்தின் கீழ் அமராமல் ரிஷப வாகனத்தில் அருள் பாலிக்கிறார். திண்டி முண்டி இருவருக்கும் இங்கு சிலை உள்ளது. பழமையான கல்வெட்டுகளில் திருமுண்டீஸ்வரம் என வழங்கப்படுகிறது. இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், சிவனின் வாயில் காவலர்களான திண்டி முண்டி இத்தலத்தில் வழிபாடு செய்துள்ளனர். முண்டி வழிபட்டதால் இத்தலம் முண்டிச்சரம் எனப்பட்டது. முடிச்சரம் என்பதே இத்தலத்தின் புராண பெயராக இருந்துள்ளது. இதுவே காலப்போக்கில் திருமுண்டிச்சரம் ஆனது என்பர். துவாபர யுகத்தில் சொக்கலிங்கம் என்ற மன்னன் வேட்டைக்கு வந்தபொழுது இப்பகுதியில் இருந்த குளத்தில் அதிசயமான தாமரை மலரை கண்டான். தன் சேவகர்களை அனுப்பி அந்த மலரை பறித்து வர கட்டளையிட்டான். அவர்களால் அந்த மலரை பறிக்க முடியவில்லை. மலர் குளத்தை சுற்றி வர ஆரம்பித்தது. எனவே மன்னனே நேரில் சென்று அந்த மலர் மீது அம்பு விட குளம் முழுவதும் செந்நிறமாக மாறியது. இதை கண்ட மன்னன் மயங்கி விழுந்தான். அந்த மலரின் நடுவில் லிங்கம் இருப்பதைக் கண்டு குளத்தின் கரையிலேயே கோயில் கட்டி லிங்கத்தை பிரதிஷ்டை செய்தான். லிங்கத்தின் மீது மன்னன் விட்ட அம்பின் அடையாளம் இன்றும் உள்ளது. இதனால் இறைவன் முடிச்சரர் எனப்படுகிறார். இப்பெயரே கல்வெட்டில் மௌலி கிராமம் என அழைக்கப்படுகிறது. மௌலி என்றால் முடி அல்லது கிரீடம் என்று பொருள். காலப்போக்கில் மக்கள் மௌலியை விட்டு கிராமம் என அழைக்க தொடங்கிவிட்டனர். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால், நடனத்திலும் இசையிலும் ஆர்வம் உள்ளவர்கள் இத்தல அம்மனை வழிபாடு செய்கிறார்கள். பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் சுவாமிக்கும் அம்மனுக்கும் அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாற்றி நேர்த்திக்கடனை நிறைவேற்றுகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள் சித்திரை வருடப்பிறப்பு ஆணி திருமஞ்சனம் விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி கந்த சஷ்டி ஐப்பசி அன்னாபிஷேகம் திருக்கார்த்திகை கார்த்திகை சோமவாரம் தனுர்மாதம் திருவாதிரை தைப்பொங்கல் மகா சிவராத்திரி பங்குனி உத்திரம் மற்றும் பிரதோஷ வழிபாடும் இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சிவனின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 230வது தேவார தலமாகும். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று சிவலோகநாதரை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.